நடத்துவதற்கு முழு முதற் காரணம் திருமதி மீனா வெங்கடேஷ் அவர்கள். குழந்தைகளுக்கு தாயகம் சென்றால் எழுத படிக்க தெரிய வேண்டும் என்பதற்காகவும், பேருந்துகளில் பயணிக்கும் பொழுது அங்கு எழுதப்பட்டுள்ள பெயர் பலகைகளும் மற்றும் பேருந்து ஓரிடத்திலிருந்து எந்த இடத்திற்கு செல்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் தமிழ் வகுப்பு நடத்தப்பட்டது. அது மட்டுமின்றி குழந்தைகள் தமிழகம் சென்றால் அங்கு பாட்டியோ தாத்தாவோ கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வா அப்படி சொன்னால் அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாங்குவதற்கும் அது என்ன பொருள் என்று படிப்பதற்கும் தெரிய வேண்டும். ஆகவே தமிழ் கல்வி எழுத படிக்க தெரிவதற்கு தான் அமீரகத்தில் அஸ்திவாரம் இடப்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இலக்கணம் படிக்கணும், மகாபாரதம் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு. எங்களுக்கும் அவர்களை அனைத்தும் கற்பிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் உங்களுக்கே தெரியும், நேரம் இல்லை, குழந்தைகளுக்கும் படிப்பதற்கு சிரமம், பெற்றோர்கள் நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனால் இங்கு எங்களுக்கு இடம் கிடைப்பதில்லை. சனிக்கிழமை குழந்தைகளுக்கும் விடுமுறை. இந்திய சமூக கலை கூடத்திலும் எங்களுக்கு சனிக்கிழமை தான் இடம் அளிக்கின்றார்கள். ஆகவே சனிக்கிழமை தோறும் வாரம் ஒரு முறை 10 மணி முதல் 12:30 வரை தமிழ் வகுப்பு நடைபெறுகிறது. குழந்தைகள் மிகவும் சிரமப்பட்டு தான் வருகின்றார்கள். நாங்கள் பேருந்து வசதிகளும் அவர்களுக்கு செய்து கொடுத்துள்ளோம். குழந்தைகள் நன்றாக படிக்கின்றார்கள், ஆர்வத்துடன் படிக்கின்றார்கள். அதுவும் இந்த 10வது பிரிவில் மிக சிறிய குழந்தைகளை கூட நாங்கள் சேர்த்து கொண்டோம். அக்குழந்தைகள் மிக நன்றாக முயற்சி செய்து முயற்சி திருவினை ஆக்கும் என்பதற்கு ஏற்ப அவர்கள் முயற்சி செய்து படித்தார்கள். திருக்குறள், மூதுரை, உலக நீதி, ஆத்திச்சூடி மற்றும் தமிழ் பாடல்கள் பலவற்றையும் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். மிக அழகாக இப்பொழுது மேடைக்கு அழைத்து வந்து அவர்களை சொல்ல வைத்தாலும் சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் மிகுந்த சிரமத்துடன் அவர்களுக்கு இக்கல்வியை போதித்தனர். குழந்தைகள் படித்த கல்வியை, சிரமத்துடன் படித்த கல்வியை மறக்கக்கூடாது என்பதற்காக திருக்குறள், கதை புத்தகங்கள் ஆகியவற்றை நாங்கள் இன்று பரிசளிக்கின்றோம். ஆகவே பெற்றோர்களும் சிரமத்துடன் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்தீர்கள், வீட்டிலும் குழந்தைகளுக்கு கல்வி பயில உதவி செய்தீர்கள் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆனால் பெற்ற கல்வியை விட்டுவிடாமல் அவர்கள் மேலும் மேலும் படித்து சிறப்புற நீங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் கல்வி படிப்பது என்பது அதுவும் வாரம் ஒரு முறை தான் நான் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகின்றது. அந்த வாரம் ஒரு முறை கற்பிக்கப்பட்ட கல்வியை 2 வருடங்கள் நாங்கள் நடத்தி சென்று ஓரளவுக்கு எழுத பேச கற்றுத்தருகின்றோம். எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் குழந்தைகள் எழுத்து கூட்டியாவது அவர்கள் படித்து விடுவார்கள். அதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. ஆகவே பெற்ற கல்வியை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு முயற்சி செய்து நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று நான் அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். அனைவருக்கும் பாராட்டுகள். இவ்வளோ கடல் கடந்து வந்து இவ்வளோ ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் தமிழ் கற்றுக் கொடுக்குற இந்த டீச்சர்ஸ், இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து இவ்வளோ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 பாராட்ட வார்த்தையே இல்லை பார்க்கணும்னா. ஏன்னா அங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கே பார்க்க போனால் தமிழ் சட்டுன்னு படிக்க வரல. ஆனால் இவ்வளோ தூரம் கடல் கடந்து வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு சிறப்பாக அந்த கிளாஸஸ்லாம் எடுத்து எல்லாம் பண்ணுறது சரியா ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அதுக்கோசரம் ஒரு பெரிய கைத்தட்டல் ப்ளீஸ். இந்த தமிழ் வகுப்பை நீங்கள் அட்வான்ஸாக கொண்டு போகலாமே, நீங்கள் நினச்சா போல
ஸோ இதை ஒரு சிந்தனையாகவோ அல்லது ஒரு வேண்டுகோளாகவோ இங்கே வைக்க நான் ஆசைப்பட்டேன். ஸோ மீண்டும் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர உங்கள் சர்வீஸ். தேங்க்யூ. ஜாயின் பண்ண போறீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓகே, நீங்க? ஆமா, இந்த பேட்ச்ல. ஆ ஓகே. சோ இந்த புது பேட்ச்ல உங்களை ஜாயின் பண்ண இவ்வளவு நல்ல பசங்களை இன்ஸ்பிரேஷனா உங்களுக்கு என்ன இருந்தது? தமிழ் கத்துக்கணும், ஃபர்ஸ்ட் பேசிக் எல்லாம் தெரியணும். ஓகே, நீங்க தமிழ் கிளாஸ்ல நீங்க போன வருஷம் பேட்ச்ல முடிச்சிருக்கீங்க. சோ எப்படி இருந்தது உங்க தமிழ் கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ்? அதுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு நீங்க படிச்சதுல தெரிஞ்சது ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க. தமிழ் கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து மூதிரை. சந்தோஷமாக இருக்குது இந்த ரெண்டு வருஷம் படித்தது. என் மெயின் என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இன்னும் வர குழந்தைங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கணும். கண்டிப்பாக எங்கள் பையன் நெக்ஸ்ட்டு இருக்கான், ஆனால் இப்போ சேர்க்க முடியாது, கேஜி டூ தான் இருக்கான். அவன் நெக்ஸ்ட்டு பேட்ச் இல்லைன்னா அடுத்த பேட்சை சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். திருமதி மீனா வெங்கடேஷ் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அநேக வார்த்தைகள் கூறலாம். அமீரகத்தில் தமிழ் வகுப்பை நடத்தியவர் அவர் என்ற பெருமைக்கு உரியவர். 10 ஆண்டுகள் சாதனைகளை. ஆனால் தன் மகனின் உயர்கல்விக்காக சென்னையில் இருப்பதால் அவர்கள் இங்கு வர இயலாவிடலும் அவர் மனதும் செயலும் சிந்தனையும் இங்கு நம்முடதான் இருக்கும். வணக்கம். இன்னைக்கு தமிழ் லேடிஸ் சர்க்கிள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க பசங்களுக்கு, தமிழ் கற்றுக்கிட்ட பசங்களுக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீ வித்யா கணேஷ் பாபு. என்னோடய பேர் கோமதி. பொண்ணோட பேர் ஹர்ஷினி. எங்கள் தமிழ் கிளாஸ். என் பொண்ணு பேர் ரம்யா சித்து கணேஷ் பாபு. போன 2 வருஷமாக பசங்க அங்கே படிக்க வராங்க இல்லையா? ஸோ அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அவங்க நல்லா தமிழில் பேச, பழக, எழுத, படிக்க எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் தமிழில் பேசுகிறபோது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது கேட்டு அதுக்கு இங்கிலீஷில் அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இப்போது போய் கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டேஜ்லேயே எப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா நல்லாவே வந்து கற்றுக்குறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. நிறைய கற்றுக் கொடுக்கறனால அவங்களுக்கு இப்போ வந்து தமிழ் நல்ல தமிழே சொல்லித்தரனால நல்லா அழகாக வருது. டீச்சர்ஸ் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அரவணைப்பாகவும் சொல்லித்தராங்க. மண்ணில் உள்ள கேணியை தோண்டி தோண்டி எடுத்தால்தான் நீர் ஊறும். அதை போல் நாம் கல்வி கற்க கற்க தான் நமது அறிவு பெருகும் என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு குறிக்கொள்கின்றேன். பேசுவதற்கு முன்பு திருமதி மீனா வெங்கடேஷ்,
அவர்கள் எப்படி இந்த தமிழ் கல்வியை அமீரகத்திற்கு கொண்டு வந்தார், அவர் என்ன திறமையாக செயல்படுத்தினார், எவ்வாறு செயல்படுத்தினார் என்பதை பற்றி சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். 2001 அக்டோபர் திங்கள் 18 திருமதி மீனா வெங்கடேஷ் அவர்கள் தமிழ் மகளிர் வட்டம் உருவாக்கினார். வீட்டில் அடைந்து கிடக்கும் பெண்களை வெளிக்கொண்டு வர வேண்டும், அவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே அமீரகத்தில் 2001 அக்டோபர் திங்கள் 18 தமிழ் மகளிர் வட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நேரா போ, இங்க ஒரு கர்வ் போடு, கர்வ் போட்டு செகண்ட் லைன்ல போ, கையை எடு, ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைன் வந்து ஸ்டாப் பண்ணு. லைக் திஸ் டாட் சர்க்கிள் சம் பேண்ட் கோ ஸ்ட்ரைட் அண்ட் ரா அப் சரியா அப் அப் டாட் சர்க்கிள் கோ ஸ்ட்ரைட் அப் சரியா அதே மாதிரி தமிழ் எது ஃபர்ஸ்ட் லெட்டர் அ இதுக்கு வந்து உயிர் எழுத்துக்கள் சொல்லுவா உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் 12 அக்குன்னு வரும் ஆனா அந்த அக்கு தான் என்ன எழுத்து மூணு முட்டை போட்டா அக்கு ஆயுத சரியா உயிர் எழுத்துக்கள் 12 இப்ப இன்னைக்கு நீங்க உயிர் எழுத்துக்களை 2 எழுத்து அ படிக்க போறீங்க ஆ சொல்லி கொடுத்துருக்கேன் இதேதான் டாட் ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு சர்க்கிள் முட்டை போடு அப்படியே எடுத்துட்டு வா கட் அண்ட் கோ டு தி செகண்ட் லைன் புட் அ கர்வ் அண்ட் தென் கோ ஸ்ட்ரைட் டேக் அவுட் யுவர் ஹேண்ட் கோ டு தி ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் அகைன் கம் டவுன் அண்ட் ஸ்டாப் இட் இன் தி தேர்ட் லைன்